அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, முடிவெடுக்க முடியாது. ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் மனிதர்கள் முடிவெடுக்க முடியாம தடுமாறுறாங்க. அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்குள் குழப்பம் இருக்கிறது. எந்த முடிவை தேர்ந்தெடுப்பது, என்ன படிப்பது, எந்த பெண்ணை திருமணம் செய்வது, தன்னுடைய குழந்தையை எந்த பள்ளியில் சேர்ப்பது, இப்படி வாழ்க்கையில் நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. இது அப்படியே வளர்ந்துட்டே போய் எந்த குருவை தேர்ந்தெடுப்பது, எந்த கடவுளை வணங்குவது, எந்த முடிவும் நம்மளால் எடுக்க முடியல. ஒருவேளை இந்த குருவை தேர்ந்தெடுத்து கொஞ்ச காலம் அவருக்கு சீடராக இருந்தால் நமக்கு குழப்பம் வந்துடுது. சரியான குருவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குருவை தேர்ந்தெடுக்கிறோம். நம்முடைய முடிவின் மீதே நமக்கு உறுதித்தன்மை இல்லை. எல்லா விஷயங்கள்லையும் நாம் ஒரு விஷயம் செய்ய தொடங்கும் போது, இன்றைக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வோம், ஏதாவது ஒரு புது விஷயத்தை செய்வோம் அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், அதில் கூட நம்மளால் ஒரு உறுதியான முடிவை எடுக்க முடியல. இப்படி மனிதர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முடிவெடுக்க முயற்சி செய்யும் போதும் அவர்களுக்குள் இந்த குழப்பம் வருகிறது. அவர்களால் தெளிவாக ஒரு முடிவை எடுக்க முடியவே இல்லை. அப்படி ஒருவேளை எடுத்தாலும் அந்த முடிவு தவறானதாக இருக்கிறது. அதன் பிறகு அவங்க வருத்தப்படுறாங்க. சரி, சரியாக முடிவெடுப்பது எப்படி? இந்த முடிவெடுக்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் சரியாக எப்படி முடிவெடுக்க முடியும் என்பதை புரிஞ்சுக்க முடியும். இந்த சரியா முடிவெடுக்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. முதல் விஷயம், யார் தன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாரோ அவரால் உறுதியான முடிவை எந்த நாளும் எடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் தன் மீதே உறுதியற்று இருக்கிறார், தன் மீதே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார். ஒரு விஷயத்தில் நாம் உறுதியான முடிவெடுக்க முடியாமல் போவதற்கு காரணம் சந்தேகம். இது நல்லபடியாக முடியுமோ முடியாதோ, ஒரு வேலைக்கு போகிறோமே, வேலை கேட்டு போகிறோமே, இந்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, இப்படி ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் நாம் சந்தேகம் கொள்கிறோம். இந்த சந்தேகமானது நம்மை உறுதியான ஒரு முடிவை எடுக்க விடாமல் செய்கிறது. இந்த சந்தேகத்திற்கு அடிப்படையான காரணம் தன் மீதே இருக்கும் சந்தேகம். தான் எடுத்த முடிவு சரிதானா என்று நாம் நம் மீதே நாம் சந்தேகப்படுகிறோம். இந்த சந்தேகம்தான் நம்மை உறுதியான முடிவு எடுப்பதிலிருந்து தள்ளி வைக்கிறது, குழப்பத்தை உண்டாக்குகிறது. முதலில் ஒரு முடிவு எடுத்துடுவோம், எடுத்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து நமக்கு இந்த சந்தேகம் வந்துடும், நம்ம எடுத்த முடிவு சரிதானா, இப்போ குழப்பம் வந்துடும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், அந்த முடிவை எடுத்த முடிவை செயல்படுத்தலாமா வேண்டாமா, இப்படியாக இப்படியே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த குழப்பத்திலேயே செல்கிறது. ஒரு முடிவை எடுக்க வேண்டியது, அந்த முடிவை எடுத்த பிறகு அதை செயல்படுத்த போகும்போது மறுபடியும் அந்த முடிவில் சந்தேகப்படுவது, அந்த முடிவை சந்தேகப்பட்டு அதை செயல்படுத்தாமல் விடுவது. இப்படி வாழ்க்கையில் நம்மால் செயல்படுத்த முடியாமல் போன விஷயங்கள் ஏராளம். முடிவெடுத்தபடியே நம்மால் எந்த விஷயத்தையும் செய்ய முடிவதில்லை. அதற்கு காரணம் தன் மீது நமக்கு சந்தேகம், நம்மை மீதே நமக்கு இருக்கிற சந்தேகம். சரி, இந்த நம்ம மீது ஏன் நமக்கு சந்தேகம் வருகிறது? ஏனென்றால் மற்றவர்கள் செய்வதுதான் சரி என்றும் நாம் செய்வதெல்லாம் தவறு என்றும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முடிவுகளின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை.
நாம் சரியாக செய்வோம் என்று நம்பிக்கை இல்லை, அதற்கு அடிப்படை நாமே சரியில்லை. இங்கிருந்து தான் அது வருது. நாமே சரியில்லாத போது நம்முடைய முடிவு எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்த சந்தேகம் நமக்கு வந்துவிடுது. அப்போது தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் இந்த முடிவினுடைய விளைவு என்னவாக இருந்தாலும் அது என்னுடைய பொறுப்பு என்ற முடிவுக்கு, அந்த பொறுப்பை சுமக்கும் தைரியம் நமக்கு வர வேண்டும். இந்த தைரியம் இருந்தால்தான் நம்மால் தெளிவாக எடுக்க முடியும். தெளிவான முடிவுகளை யார் எடுப்பார் என்றால் அந்த முடிவுகளுடைய விளைவு என்னை சேர்ந்தது. நான் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். இது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பு நான் என்ற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அவர் மட்டுமே தெளிவாக முடிவெடுக்க முடியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த பொறுப்பை சரியாக செய்தால் அதை நான் செய்தேன் என்ற அந்த பெருமையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த விஷயம் தவறாக போனால் இது வேறு யாரோ காரணம், நான் மகிழ்ச்சியாக இல்லை. ஒருவேளை நான் மகிழ்ச்சியாக இருந்தால், பணம் சம்பாதித்தால், மகிழ்ச்சியாக இருந்தால் இதுக்கு என்னுடைய திறமை காரணம். நான் துன்பத்தில் இருந்தால், துயரத்தில் இருந்தால் அதுக்கு என்னை சுற்றி இருப்பவள் தான் காரணம். இப்படி நான் மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு நான் தான் காரணம் என்ற உண்மையை மறைத்து மற்றவர்கள் தான் காரணம் என்று மற்றவர்கள் தலையின் மீது சுமத்து விடுகிறோம். அந்த பொறுப்பில் இருந்து நாம் தப்பித்து ஓடுகிறோம். இப்படி தப்பித்து ஓடுபவர்களால் ஒரு நாளும் தெளிவான முடிவை எடுக்க முடியாது. அவர்கள் திரும்ப திரும்ப எடுத்த முடிவை குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரவே மாட்டார்கள். இதற்கு அடிப்படையாக இருப்பது நம் மீது நமக்கு இருக்கும் சந்தேகம், நாம் நம்முடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இப்படி நம்முடைய பொறுப்பை, நம்முடைய பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாரோ அவருடைய வாழ்வு முழுவதும் அவரால் எந்த தெளிவான முடிவுக்குமே வர முடியாது. அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் போவதற்கு காரணம் நமக்கு இருக்கும் குழப்பம். இது என்ன குழப்பம் என்றால், நாம் எடுக்கும் முடிவு சரியா தவறா என்ற ஒரு குழப்பம். மற்றொன்று, நாம் எப்படி என்ன விரும்பினோமோ, என்ன எதிர்பார்த்தோமோ அதை போலவே வர வேண்டுமே என்ற அதீதமான எதிர்பார்ப்பு தான். அது எப்பவுமே அதீதமான இந்த எதிர்பார்ப்பானது பதட்டத்தை உண்டாக்கி விடுகிறது. இந்த பதட்டமானது நம்மால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. பதறிய காரியம் சிதறிவிடும், பதறாத காரியம் மட்டுமே சிதறாது என்பது பழமொழி. எனவே நாம் பதட்டத்தில் இருக்க காரணம் நம் மீது நமக்கு இருக்கும் அவநம்பிக்கை. இந்த அவநம்பிக்கை காரணம் இந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்கள் தலையில் சுமத்த முயற்சி செய்வது. இந்த பிரச்சனைக்கும் இந்த நான் இருக்கும் நிலைக்கும் துன்பத்திற்கும் காரணம் மற்றவர்கள்தான் என்ற இந்த மனநிலை தான் இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் அடிப்படையாக இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் நம்முடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய மனமானது தெளிவாக இருக்க வேண்டுமானால் நமக்கு நம் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். நமக்கு நம் மீது நம்பிக்கை இருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக எந்த மனிதன் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதன் மட்டுமே முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியும். அந்த மனிதன் மட்டுமே தலைவனாகவும் முடியும். தலைவன் என்றாலே பொறுப்புகளை சுமப்பவன் என்று பொருள். எந்த தலைவனும் தன்னுடைய பொறுப்புகளை துறப்பதில்லை, மற்றவர்கள் மீது அந்த பழி போடுவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் யார் எல்லா பொறுப்புகளையும் தன் மீது சுமத்தி கொள்கிறாரோ அவனே தலைவன். அந்த தலைவர்கள் மட்டும் முடிவெடுத்து மற்றவர்களுக்கும் அவர்கள் வழிகாட்ட காரணம் முழு பொறுப்பையும் தங்கள் மீது அவர்கள் சுமத்தி கொண்டிருப்பது தான். அந்த பொறுப்பு என்னும் சுமையை தூக்குவதால் தான் அவர்கள் தலைவனாக பார்க்கப்படுகிறார்கள், கருதப்படுகிறார். எனவே தலைவனுக்கு இருக்கும் அடிப்படையான தகுதி என்னவென்றால் பொறுப்புகளை சுமப்பது. தான் எடுக்கும் முடிவுக்கு தான் பொறுப்பு என்ற முழு விழிப்புணர்வோடு எந்த மனிதன் வாழ்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் முடிவெடுப்பதில் எந்த குழப்பமும் இல்லை. தன்னுடைய பொறுப்பு அல்ல இந்த பிரச்சனைக்கு காரணம், இந்த விளைவுக்கு காரணம் நான் அல்ல. இதில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என்னுடையதல்ல, அதற்கு மற்றவர்கள் தான் காரணம் என்ற ஒரு சாக்கு போக்கை யாரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, சாக்கு மற்றவர்களின் தலையின் மீது இந்த பழியை, இந்த தவறை சுமத்த முயற்சி செய்கிறார்களோ அவர்களால் எப்போதுமே வாழ்வில் முடிவெடுக்க முடியாது. முடிவெடுக்க தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது, அடிப்படையாக இருக்க வேண்டியது
மூன்று விஷயம் அடிப்படையாக தேவைப்படுகிறது. ஒன்று, நம்மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வருவதற்கு நாம் மற்றவர்கள் மீது பொறுப்பை சுமத்தக்கூடாது. மூன்றாவது, நம்முடைய பொறுப்பை நாமே சுமத்த வேண்டும். நாம் எடுக்கும் முடிவுக்கும் ஏற்படும் விளைவுக்கும் நானே பொறுப்பு என்ற உறுதியோடு, இந்த பொறுப்புணர்வோடு, என்ற விழிப்புணர்வோடு, கவனத்தோடு எந்த மனிதன் செயல்படுகிறானோ அந்த மனிதன் தவறான முடிவை எடுத்தாலும் அது சரியானதாக மாறும். என்னுடைய இந்த தவறுக்கு, இந்த முடிவு சரியாமல் இல்லாமல் போனதுக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று யார் மற்றவர்கள் மீது அந்த பழியை தூக்கி போடுகிறாரோ அந்த மனிதர் சரியான முடிவை எடுத்திருந்தாலும் அது தவறாகவே முடியும். எனவே சரியான முடிவு என்பதும் தவறான முடிவு என்பதும் அந்த மனிதர் பொறுப்புணர்வோடு அதை எடுக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்து தான். எந்த மனிதர் பொறுப்பை தன் மீது சுமந்திருக்கிறாரோ, தான் ஏற்றுக்கொள்கிறாரோ, அந்த மனிதர் எடுக்கும் எல்லா முடிவுகளும் மிகச் சரியாகவே இருக்கும். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.